பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல் நம்மளோட இருந்திருப்பவர் தமிழக பாஜகவின் ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு அணியின் மாநில தலைவர் திரு நாச்சியப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நேற்று ஜாஃபர் அவர்கள், இந்த போதை கடத்தல்ல முக்கிய புள்ளியா இருந்த ஜாஃபர் சாதிக் அவர்கள் வந்து ராஜஸ்தான்ல என்சிபி அவர்களால் கைது செய்யப்பட்டிருக்காரு. உடனே பாஜக மாநில தலைவரா இருக்கட்டும், நீங்க உங்க போன்ற பாஜக நிர்வாகி எல்லாம் இனிமேதான் இருக்கு, இந்த கைதையும் திமுகவையும் தொடர்பு பண்ணி எக்ஸ்போல தலைவர்களா இருக்கட்டும் பேட்டிகளா இருக்கட்டும் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கீங்க. இதுக்கும் இந்த கைதுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன எப்படி கேக்குறீங்க? ஜாஃபர் சாதிக்ங்கிறவர் யாருங்க? திமுகவோட அயலக பிரிவுல துணைத் தலைவரா இருக்காரு. ஸ்ட்ரைட்டாவே அவரு திமுக சம்பந்தப்பட்ட ஒரு ஆளு. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை போய் இவர் நேர பார்த்து டொனேஷன் கொடுக்குறாரு. டொனேஷன் கொடுக்குற போட்டோ தான் வெளியில வந்தது, மத்த போட்டோ எப்படி வரும்? ஸோ இந்த டொனேஷன்ங்கிற பேர்ல போய், அதாவது இவங்க என்னன்னா, இவங்களுக்கும் அந்த கட்சி தலைமைக்கும் இருக்க தொடர்பை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக வெளியிடுற போட்டோக்கள் அது. இது நமக்கு இது இன்னைக்கு புதுசு கிடையாது, இது தெரியும். இது ஒன்னாச்சா. அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ஃபவுண்டேஷனுக்கு பணம் கொடுத்துருக்காரு, அவரோட இவர் தொடர்ந்து நட்புல இருக்காரு. அப்பப்போ பார்த்து, ஏன்னா இவங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போறோமோ இல்லை வெளியில எடுக்கிற போட்டோவெல்லாம் இவங்க போட முடியாது, ஏன்னா அந்த மாதிரி இடத்துல அவங்க போட்டோ எடுக்கிறது கிடையாது. இதை மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, இவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்குன்னே எடுக்கிற போட்டோ தான் இந்த டொனேஷன் கொடுக்கறது, கட்சி நிதி கொடுக்கறது, வளர்ச்சி நிதி கொடுக்கறது அப்படின்னு எடுத்த போட்டோ இது. இது ரெண்டாச்சா. இவருக்கு இன்னும் அந்த போலீஸோட எல்லா ஊர்லயும் இவரை இவரே அறிமுகப்படுத்திக்க வேணாம், எல்லா பக்கமும் எல்லாருக்கும் தெரியட்டுங்கிறதுக்காக என்னாச்சுன்னா வந்து இவருக்கு ஏதோ அவார்டு கொடுக்குறாங்க போலீஸ்ல. அவரு ஐஜியோட இவர் இன்னும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தா மற்ற ஸ்டேஷன்ல இருக்கவங்களாம் என்னங்க நினைப்பான், இவர் ஏதாவது பேச நினைப்பாங்களா? இவருக்கும் பவர் சென்டருக்கும் இருக்க நெருக்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான என்னென்ன வேலைகளோ அதெல்லாம் இவங்க பண்ணாங்க. இது மட்டும் கிடையாது, திமுகவோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கிருத்திகா உதயநிதி மங்கைன்னு பேர் அந்த படத்துக்கு பேர். அந்த படத்தோட தயாரிப்பாளர் யாரு? இவர் நம்ம ஜாஃபர் சாதிக் தான். ஏன்னா இதை வந்து நம்ம சொல்ல, இன்னைக்கு இதையும் வந்து நாங்க மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தா நாங்க ஏதோ கதை சொல்றோம் வேணும்னே, இதை நாங்க லிங்க் பண்றோம் அதுன்னு என்சிபியில நேற்று சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க கொடுத்த பேட்டியிலையும் சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு விஷயத்த தெளிவுபடுத்தியிருக்காங்க. இவருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்க தொடர்பை வந்து அவங்க ஃபவுண்டேஷனுக்கு இவர் பணம் கொடுத்தாரு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த மங்கைங்கிற படம் ஃபுல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணது இவங்கள்ட்ட இருந்து வாங்கின பணத்துல என்ன பண்ணாங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒன்றும் சொல்லி தெரிய வைக்கணும் இல்லை. இவருக்கும் திமுகவுக்கும் அவர் எடுத்து பாருங்க, அன்பில் மகேஷ் அவரோட இவருக்கு ஒரு பிசினஸ் டீலிங் இருக்கு. அப்புறம் இவங்க வந்து, அதாவது இவங்க எப்படி உருட்டணும்னு பார்ப்பாங்கன்னா, அவரை எப்படி கொண்டு வராங்க பாருங்க. அவர் ஒரு சினிமா பட தயாரிப்பாளர், அவருக்கு வந்து சொசைட்டியில ஒரு மரியாதை இருக்க ஒரு ஆள் மாதிரி சித்தரிக்கிறதுக்கு அவர் அரசாங்கத்துக்கு டொனேஷன் கொடுப்பாரு, கவர்மெண்ட்டுக்கு டொனேஷன் கொடுப்பாரு, பவர் சென்டரோட போட்டோல எல்லாம் வருவார். அதெல்லாம் வச்சு இவர் ஒரு பவர்ஃபுல்லான ஆள்னு காட்டுவாங்க. எல்லாம் இவங்க ஆளுங்க, இவங்க ஒருத்தரை உருவாக்குறாங்க. இதே மாதிரி இவர் மற்ற கட்சியோட கூட்டணி கட்சியோட சப்போர்ட்லாம் இதுக்கும் தேவைன்னு, இவரோட தம்பி பார்த்தீங்கன்னா வந்து முகமது சலீம்னு பேர், அவர் பார்த்தீங்கன்னா விசிகேயோட ஒரு பொறுப்பில் இருக்காரு, துணைச் செயலாளராக இருக்காரு. இப்படி பார்த்தா இவங்க நெட்ஒர்க் எல்லாம் அந்த கூட்டணி கட்சிகள்லையும் கரெக்டாக லிங்க்ல இருப்பாங்க. அட் த சேம் டைம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா திமுகவோட குடும்பத்தோட அத்தனை அமைச்சர்களோடையும் அவருக்கு தொடர்பு. அது இல்லாமல் எம்பி எம்எம் அப்துல்லான்னு சொல்லி புதுக்கோட்டை எம்பி, அவர் இவரும் கென்யாவுக்கு போகிறாங்க. எல்லா இனிமே அடுத்தடுத்து வரும் பாருங்க. இவங்க படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைரக்டர் அமீருக்கும் இவருக்கும் இருக்க தொடர்பு இருக்கு. அவரோட ஹோட்டலில் இவர் திறந்து வைக்கிறாரு, அவரோட இடத்துல இவர் இருக்காரு. இவங்க வந்து மக்கள்கிட்ட அவரை குளோரிஃபை பண்ணணும்னா இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க டூல் வந்து சினிமா தான் அப்படின்னு. ஸோ ஒரு சினிமா தயாரிப்பாளராக அவரை ப்ரொஜெக்ட் பண்ணலாம், ஏன்னா அதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் ஒன்றும் தேவையில்லை, கையில் காசு இருந்தால் யார் வேணால் சினிமா தயாரிக்கலாம். ஸோ சினிமா தயாரித்தா அத்தனை மீடியாவும் போய் இவர் எடுத்து எடுத்து கவர் பண்ணுவாங்க, இவரோட பைட்ஸை போடுவாங்க, பேட்டி எடுத்து போடுவாங்க. எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படத்தில் நடித்தாங்கன்னா, நீங்கள் அந்த படத்தில் பார்த்தா எல்லா ஸ்டார் கேஸ்ட்லாம் படுபயங்கரமாக இருக்கும். அவங்க நயன்தாரா இருப்பாங்க, இவங்க சந்தானம் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்காக பார்த்தாவே வந்து படத்தை கொஞ்ச நாள் ஓட்டலாம், அதில் இவங்க வந்து உதயநிதி படம் ஓடிச்சுன்றதை சொல்லலாங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாட்டில் தான் வந்து இந்த இவரையும் வந்து நம்ம ஜாஃபர் சாதிக்கையும் இவரோட எல்லாரையும் சேர்த்து சேர்த்து விடுவாங்க. ஏன்னா இவரோட எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா எக்ஸ்போஷர் சினிமா சம்மந்தமாகவும் இருக்கும், அரசியல் சம்மந்தமாகவும் இருக்கும். இவர் வந்து ஒரு பெரிய இவர் அப்படியே குளோரிஃபை பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போ அப்படி தான் பண்ணி சுத்தமாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போ
இப்ப பாருங்க, இப்ப அடுத்தது அமீருக்கு போவோம் என்கொயரி. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் கண்டிப்பா கூப்பிடுவாங்க பாருங்க இதுக்கு. ஏன்னா பணம் கொடுத்துருக்காருல்ல, இவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு பணம் கொடுத்தா நாங்க எப்படி பார்ப்போம்னு. எப்படிப்பா நீ ஒருத்தரோட இருக்க, அவர் உங்களுக்கு வச்சு உங்களுடைய மனைவி தான் வந்து அந்த படத்தோட டைரக்டர், நீங்க படம் எடுக்கிறீங்க, எப்படி வந்ததுன்னு பின்புலம் அறியாம ஒரு கவர்மெண்ட்ல இவ்வளவு பெரிய ஒரு போஸ்ட்ல இருக்க ஒரு அமைச்சரோட குடும்பம் வந்து ஒருத்தரோட இன்வால்வ் ஆகுமா சொல்லுங்க. போற வரவனோட சேர்ந்து செய்வாங்களாங்க ஒரு நீங்க இன்னைக்கு முதல்வரோட குடும்பத்துல இருக்க ஒருத்தர் ஒருத்தரோட தொடர்பு வச்சுக்கிறாங்கன்னா அவங்கள பத்தி அவங்க டியூ டெலிஜென்ஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா நீங்க சொல்லுங்க. யார் வேணா யாரோட வேணா நீங்க இருக்க முடியுமாங்க? அவங்க தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. எப்படிங்க தெரியாம ஒரு இப்ப இது வந்து நீங்க இவ்வளவு நாள் வந்து அமைச்சர்கள் அப்படி போயிட்டு இருக்கப்ப இப்ப நீங்க வந்து மிகப்பெரிய பெரிய குடும்பத்தோட லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப இந்த கேஸ் குறிப்பா இந்த போதை காலத்துல மாட்டின அந்த சாதி கேஸ், ஜாஃபர் சாதி கேஸ் வந்து தமிழக அரசியல்ல பெருசா ஒரு புரட்டி போடும்னு நினைக்கிறீங்களா? ஏங்க போடாது, ஏங்க போடாது. ஏன்னா நீங்க இவ்வளவு பெரிய ஒரு மாஃபியா, இவ்வளவு பெரிய ஒரு நெட்வொர்க், குளோபல் நெட்வொர்க் ட்ரக்ல இருக்கு எல்லா லெவல்லயும் இவங்க. ஏங்க இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க ட்ரக்ஸ் இவ்வளவு தூரம் இருக்குங்க, எல்லா லெவல்லயும் இருக்குங்க. கஞ்சா பாத்தீங்கன்னா அங்க இருக்கு லோயஸ்ட் பிரைஸ் பாயிண்ட் இருக்க கஞ்சா அத்தனை ஸ்கூல் வாசல்லையும் கிடைக்குது. ப்ரௌன் சுகர் அப்படின்னு அது எங்க வேணுமோ அங்க எல்லாம் கிடைக்குது. இதுக்கு அடுத்தது சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பாத்தீங்கன்னா அத்தனை சென்னையில இப்ப நீங்க எவ்வளவு பப் இருக்கும், எவ்வளவு பார் இருக்கும் நினைக்கிறீங்க? இட் இஸ் வெரி வெல் அவைலபிள் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இதுதான். கல்ச்சரே மாத்திட்டாங்கல்ல. அடுத்தது வந்து டிசைனர் ட்ரக், அப்புறம் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டார்க் நெட், அந்த சி எல்லாத்துக்கும் வசதி பண்ணி கொடுக்குறாங்க. எதையுமே யாரும் டிஸ்டர்ப் பண்றது இல்ல. மொத்த ஏரியாவும் வந்து கண்ட்ரோல் பை டிஎம்கே சம்பந்தப்பட்டவங்க தான். அத்தனை பப்பா இருக்கட்டும், அத்தனை ஸ்கூல் வாசல், ஏங்க எவ்வளவு தள்ளுவண்டி கடைகள்ங்க, ரோடு ஃபுல்லா கடைங்க. நீங்க வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் போய் ஏதாவது விற்க முடியுமாங்க, ட்ரக்ஸ் எல்லாம் விற்க முடியுமாங்க? முடியாது இல்ல. இந்த ரோடு கடையில யாருக்குங்க அக்கௌண்டபிலிட்டி இருக்கு? இன்னைக்கு இங்க உட்கார நீங்க சொல்றது, நீங்க இல்ல இல்ல இது மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. நீங்க சொல்றது என்னன்னா புட்டி கடையில இருந்து பப்பு வரையும் மிகப்பெரிய உயர்ந்த ஹோட்டல் வரையும் கிடைக்குது. நீ அவ்வளவு அளவுக்கு அங்க புழக்கத்துல இருக்கு. நீங்க பாருங்கன்ற, நீங்க பாருங்கன்னு சொல்றேன். நீங்க மீடியா தானே, போய் ஸ்கூல் வாசல் இருக்கு கடையில பாருங்க. புதுசு புதுசா கடைங்க, எல்லா தெரு தெருவா கடைங்க, அத்தனை கடையும் கண்ட்ரோல் பை டிஎம்கே கவுன்சிலர்ஸ்ங்க, டிஎம்கே சம்பந்தப்பட்ட ஆளுங்க. அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க, எல்லா இடத்துலயும் எல்லாத்துக்கும் வசதி பண்ணி கொடுத்துட்றாங்க. போலீஸ்ல யாரையும் யாரையும் மிரட்ட முடியாது. நீங்க பேசுனீங்கன்னாவே உடனே ஒரு வட்ட செயலாளர் கூப்பிடுவாரு, இல்ல ஒரு கவுன்சிலர் பேசுவாரு. நீங்க எங்கெங்க இருக்கு சட்டம் ஒழுங்குன்னு இவங்க சொல்றாங்களே, வாய்க்கிலேயே பேசுறாங்களே, அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கான எந்த சுதந்திரமும் கிடையாதுங்க. யாரையுமே நீங்க பிடிக்க முடியாது. நீங்க யாராவது ஒருத்தரை போய் பிடிச்சீங்கன்னா உடனே அடுத்த நிமிஷம் வேற ஒருத்தர் வருவாங்க, உங்களுக்கு கட்சியில இருந்து சம்மந்தப்பட்டவங்க. சோ இது இவங்களோட துணை இல்லாம இது நீங்க நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா சொல்லுங்க? அரசாங்கத்தோட சப்போர்ட் இல்லாம இவ்வளவு பெரிய நெட்வொர்க் இருக்குமா ஒரு இடத்துல? அதே அரசாங்கம் தானே போதை இல்லாத தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெயின் நடத்தினாரு. அப்ப கூட அந்த ஓபனிங் அந்த ஆபரேஷன் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து முதல்வரே சொல்லியிருக்காரு, நான் இந்த சர்வாதிகாரா இருப்பேன் அப்படிங்கிறாரு. அதான் நான் சொல்றேன், சர்வாதிகாரி சர்வாதிகாரிங்கிறாரு. என்னைக்கு மாறுவாருன்னு தெரியல. இந்த சப்ஜெக்ட் வந்து 10 நாள் ஆச்சு, இன்னும் வாயே திறக்கல சர்வாதிகாரி. என்னைக்குதான் வாயை திறப்பாங்கன்னு தெரியலையே. இதுக்கு நான் கேக்குறேங்க, டிவியில டெய்லி டிபேட் வைக்கிறாங்க, பார்த்தா அவ்வளவு கோவம் வருது. பெண் விடுதலையில் திராவிட மாடலா வேற ஏதோ மாடலா அப்படின்னு. ஏங்க இப்ப சப்ஜெக்ட் இதுவாங்க, ஊரே பத்திக்கிட்டு எரியுது ட்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேச மாட்டாங்க. இதை இதை வந்து கமஃப்ளாஜ் பண்ற மாதிரி, ஓவர்லேப் பண்ற மாதிரி, சம்மந்தமே இல்லாத ஒரு சப்ஜெக்ட் எடுத்து டெய்லி உட்காந்து அரைப்பாங்க. ஏன்னா எல்லா மீடியாவும் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க, நீங்க என்னங்க பண்ணுவீங்க? ஸோ அதனால இதெல்லாம் வெளியில வராதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் இன்னைக்கு நல்லா உணர்ந்திருக்காங்க. ஏன்னா எல்லார் வீட்லயும் குழந்தைங்க இருக்காங்கல்ல, எல்லா வீட்லயும் பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க இருக்குல்ல. அதாவது நீங்க ஒரு வீட்டில் படிக்கிற பிள்ளைங்க இருக்கணும், இல்ல கல்யாண வயசுல பிள்ளைங்க இருக்கணும், எல்லா லெவல்லையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. டிசைனர் ட்ரக், பப்பு, அதாவது இவங்க வந்து மகளிருக்கு உரிமை தொகைன்னு 1000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாய் அப்படியே எடுத்துட்டு போயிடறானுங்க பசங்க. அவனுக்கு காசு எங்க வேணும் எது வேணும்னே தெரியல. இப்ப பாருங்களேன், இவங்க கொடுக்குற காசு இருந்தோன்னே இப்ப மாணவர்களுக்கு உதவித்தொகைன்னு அடுத்த ஒரு ஸ்டெண்ட போடுறானுங்க. அதாவது கவர்மெண்ட்ல இருக்க காசை எப்படி வந்து மக்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து பிடுங்குற மாதிரி பிடுங்குறது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஊர் ஃபுல்லா டாஸ்மாக் கடை, அதுல ஒரு அமௌண்ட்டை பிடுங்கு. இந்த கஞ்சா நெட்வொர்க்கு, அதுல ஒன்று அமௌண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பப்பும் கண்ட்ரோல் பைதம், ஃபுல் காசை பிடுங்க. லெவலுக்கு தகுந்த மாதிரி பப்பு, அதாவது ஏசி பாரும் வைக்கிறாங்க, ஆர்டினரியாக உட்காந்து தரையில் உட்காந்து குடிக்கிற பாரும் வைக்கிறாங்க, ஹை கிளாஸ் பாரும் வச்சுருக்காங்க இவங்க தான். இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் பணத்தை பிடுங்கிறதுக்கு அதெல்லாம் தாங்க வந்து பாயிண்ட். அதெல்லாம் தாங்க ஜாயின்ஸ் வந்து உங்களுக்கு சிந்தட்டிக் ட்ரக்கும் டிசைனர் ட்ரக்கும் கிடைக்கிற இடம் அதானங்க அவைலபிலிட்டிக்கு. ஸோ எல்லாமே இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ நெட்ஒர்க்கையும் நம்மளே பிடிச்சிடலாம். இது இங்கே தான் நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல, பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி தமிழ்நாட்டை பார்த்துட்டீங்க, உலகம் ஃபுல்லாக போக வேண்டியது தானே.
இல்ல தமிழ்நாட்டுல இரும்பு குரம் கொண்டு அடக்குவோம் சொல்லிட்டு அந்த அளவுக்கு நடவடிக்கை என்ன திமுகவுக்கு தெரியாதா? இது வந்து அவங்களுக்கே கெட்ட பேர் வரும், இவர் இப்படிப்பட்ட ஒரு ஆள் நம்ம கூட வச்சிருந்தா அவருக்கே கெட்ட பேர் வரும் சொல்லிட்டு திமுக வந்து நடவடிக்கையே எடுக்காம அப்படியே ஃப்ரீ ஹேண்டா கொடுத்துருந்தாங்க. ஏங்க அதுல அவங்களுக்கு ஆதாயம் இருக்கிறதுனாலதானே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. மத்த எந்த பிசினஸ்லயாவது சொல்லுங்க, இந்த 50 கிலோவுக்கு 3000 கோடிங்கிற வேல்யூனா நீங்க எந்த பிசினஸ்லயாவது பண்ண முடியுமா சொல்லுங்க? ஒரு 4 டிரான்சாக்சன் பண்ணா மொத்தமா முடிஞ்சது இல்ல. அதனால இவங்க வந்து பணத்து மேல அவ்வளவு அபரிவிதமான ஆசைங்க. குடும்பம் பணம், குடும்பம் பணம், இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு நீங்க எது எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தன் ஒரு படம் எடுக்கிறேன்னு வரான், அதுல நீங்க உங்க குடும்பத்துல இருக்க ஒரு நபர் அதுல டைரக்ட் பண்றாங்கன்னா நீங்க அவனோட பின்புலத்தை ஆராய்ச்சி பண்ணுவீங்களா மாட்டீங்களா சொல்லுங்க? நீங்க பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அவங்களோட நீங்க டிராவல் பண்ண போறீங்க, அவங்க உங்க படத்துக்கு ஃபண்ட் பண்றாங்க, 1 வருஷம் நீங்க அவங்களோட டிராவல் பண்ண போறீங்க, 6 மாசம் ஷூட்டிங் நடக்கும், 3 மாசம் நடக்கும், அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடிட்டு. அப்ப அந்த ஒரு ப்ரொடியூசரோட ஒரு டைரக்டர் வந்து 1 இயர் டிராவல் பண்றவங்களோட டியூ டெலிஜென்ஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா நீங்க சொல்லுங்க? அவங்கள பத்தி விசாரிப்பாங்களா மாட்டாங்களா சொல்லுங்க? கதை கேட்க போயிருப்பீங்கல்ல, அவங்க எவன் பணம் வச்சிருந்தாலும் படத்துக்கு ஓகேன்னு சொல்லுவீங்களா நீங்க? நீங்க ஒரு சாதாரண குடும்பமா சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஆஃப் த ஸ்டேட்டுங்க நீங்க. நீங்க ஒரு கட்சியோட தலைவருங்க, இந்த மாநிலத்தோட முதல்வருங்க, அவங்க குடும்பங்க அது. அப்ப ஒண்ணுமே தெரியாம எப்படி பண்ணாங்கன்னு நீங்க சொல்லுவீங்க? சும்மா வேணா சொல்லலாம், மக்கள் வெடிக்குண்டுங்க நம்ம என்ஐஏல இருந்து தான் வந்து பிடிக்கணும், இங்க லோக்கல் போலீஸ் எல்லாம் அதை பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல அது வந்து கேஸ் சிலிண்டர் வெடிச்சதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ஐஏ வரணும், இந்த போதைப் பொருள் ஜாஸ்தி இருக்குன்னு இங்க சொல்லிக்கிட்டே இருக்கும், புழக்கம் இருக்கு, அது இருக்கு இது இருக்குன்னு எல்லாரும் கத்துறோம். நம்ம கட்சியில நம்ம மாநில தலைவர் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பிடிக்கிறதுக்கு என்சிபி தான் வரணும். ஏன்னா இவங்க இல்லைன்னு தானே சொல்றாங்க. ஏன்னா செய்யறதே இவங்க ஆளுங்கல்ல, அப்புறம் எப்படிங்க அதை போய் பிடிப்பாங்க? என்னங்க விற்கிறதுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா இல்ல விக்கிறத போய் பிடிப்பாங்களா? என்னங்க பேசுறீங்க நீங்க? அதுக்கு என்சிபி தான் வரணும். சோ இப்ப எல்லாமே வருதுல, எல்லா சென்ட்ரல் ஏஜென்சியும் வருது. அடுத்தடுத்து இப்ப போய் எங்க ஓடுறாங்கன்னு பாப்போம். இவங்க எல்லாரும் போவாங்க, போயிட்டு ஏதாவது போய் சொல்லுவாங்க, என்னத்தையா பண்ணுவாங்க, அது நடக்கல பாப்போம். ஆனா மாட்டினது உண்மை தானே? இல்ல அப்ப இது வந்து பொலிட்டிக்கல் குற்றச்சாட்டு இல்லாம நிஜமா சட்ட ரீதியான பிரச்சனைகளும் திமுகவுக்கு ஈடு இல்லாம இப்ப என்சிபி மூலியமா வரப்போதா? ஏங்க என்சிபிக்கு வந்து எப்படிங்க தெரியும் இந்த திமுக பண்றது? இதை போய் எப்படியாவது பிடிக்கணும்னு வந்து பிடிப்பாங்களா? தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ஜாஸ்தியா இருக்கு, எல்லா பக்கமும் அதான் இருக்கு, இங்கேருந்து ஒரு நெட்ஒர்க் இருக்குன்னு இதை அவங்க வந்து ஒரு 1.5-2 வருஷமா வாட்ச் பண்ணி இப்போ அதை எப்படின்னு பண்ணல. ஒவ்வொன்றும் அந்த லிங்க் எடுத்து வர்றப்ப பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் இவங்க மாட்டிக்கிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரியுது இல்லை இவங்க ஏன் இதை கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்காங்கன்னு? என்னோட கேள்வி அதுதான். நீங்க தமிழ்நாட்டில் ஜாஸ்தி இருக்கு, உலக அளவில் இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு மற்ற கண்ட்ரிலேருந்து வந்த டிப்ஸில் தான் இவங்க வந்து இதை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. என்சிபி ஒவ்வொன்றா பிடிச்சி வரேன் அந்த லிங்க் கரெக்டாக தமிழ்நாட்டில் வருது. இப்போ உங்களுக்கு புரியுது இல்லை தமிழ்நாட்டிலையும் அதை கண்ட்ரோலே பண்ணலன்னு சொல்லி இவங்க எப்படிங்க பண்ணுவாங்க? தொழில் இவங்க தொழிலுங்க அது, இவங்க தொழில் எப்படிங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? நீங்கள் தொழிலை வளர்ப்பீங்களா இல்லை போட்டு நசுக்குவீங்களா? ஏங்க நீங்கள் இவங்கெல்லாம் அதெல்லாம் இவங்கெல்லாம் இவங்களெல்லாம் நீங்கள் நம்புனீங்கன்னா சுத்தமாக போயிருங்க. அத்தனை வீட்டில் இருக்க குடும்பத்தில் இருக்க சின்ன இப்போலாம் வந்து பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய் நீங்கள் ஸ்கூலில் பாருங்கள், பிள்ளைங்களை போய் பிக்கப் பண்ணிட்டு வர்றதுக்கு அத்தனை பேரண்ட்ஸும் போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஏன்னா அவன் எங்க நிக்கிறான், எதை எங்க விற்கிறான்னே தெரிய மாட்டேங்குது. அதனால நம்ம பிள்ளைய நம்ம தான் பாத்துக்கணுமே சொல்லிட்டு முன்னால அதுங்களா பஸ்ஸை பிடிச்சி வரும், சைக்கிளை பிடிச்சி வரும், இல்ல ஏதோ ஆட்டோல ஏத்தி விடுவாங்க ஸ்கூல்ல இருந்து. இப்ப அவ்வளவு பேரண்ட்ஸும் போய் ஸ்கூல்ல நிக்கிறான். இப்ப பாருங்க நீங்க இதை நான் சொல்றதுலாம் சும்மா சாதாரணமா சொல்ல, நீங்களே ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டடி பண்ணுங்க, இல்ல போய் ஒரு சர்வே பண்ணுங்க, ஒரு 4 ஸ்கூல்ல போய் நின்று பாருங்க. பெரிய ஸ்கூல்ல எல்லாம் எல்லா பிள்ளைங்களும் அந்த அதாவது இந்த வசதி இல்லாத கார்பரேஷன் ஸ்கூல் பசங்க எல்லாம் பாவங்க, எல்லாம் போயிடுறாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து வருமானத்துக்காக ஏதோ சின்ன சின்ன வேலைகளை பண்றாங்க, குடும்பத்தோட வேலை செய்யறாங்க, பிள்ளைங்களை இவங்களை நம்பி கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறாங்க. ஸ்கூல்ல வாசல்ல என்ன விற்கிறாங்கிறத கூட கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு போலீஸ், ஒரு அரசாங்கம். ஆனா ஸ்கூல்ல இருக்க ஹெட்மாஸ்டரோ டீச்சரோ அதை போய் கண்டிக்க போனாங்கன்னா அவங்களுக்கு 4 அடி விழுகுது. இதை எப்படிங்க நீங்க இது என்னங்க ஒண்ணுமே இதெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இனிமே இது ஒரு விடிவு காலம் வரணும்ன்றேன்னு வச்சுங்களேன், நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியாலே அதை விக்கிறாங்கிறப்ப நீங்க அதை போய் என்ன செய்வீங்க? கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே இடிக்கே இங்க வந்து ஒரு அமைச்சர் வந்து இலாக்கா இல்லாம இருந்தாங்க, அவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கப்ப இப்ப என்சிபி அடுத்த போதை தடுப்பு மருந்து
அமைப்பு இங்க வருங்கிறப்ப எந்த மாதிரி தமிழக அரசியல் மாறப்போறது பொறுத்து வந்து பார்ப்போம். உங்க நேரத்தை எங்க தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.